ஐயா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி காரண சரீரம் பற்றி சொன்னார், 2 நாளாக அது அந்த ஹெட்டிங் எதுவும் வரல, அதை பற்றி எதுனா கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது காரணம், அதாவது ஸ்தூல சரீரம் உள்ளே இருக்கிற அந்த மனோ சரீரம் வந்து சூட்சும சரீரம், அந்த மனோ சரீரம் வந்து தங்கி இருக்கிற பகுதி வந்து காரண சரீரம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இன்னொரு பிறப்புக்கு போகும் பொழுது தான் நம்ம காரண சரீரமாக மாறி, ஏன்னா சூட்சும சரீரமாக அப்படியே இப்போ இன்னொரு உடம்புக்குள்ளே போனோம்னு சொன்னால் இதே நினைவுகளோடு போவோம். அப்போ இந்த நினைவுகள்லாம் மாறணும்னு சொல்லி சொன்னால் நம்ம காரண சரீரமாக மாறி இன்னொரு உடம்புக்குள்ளே நுழைஞ்சு புதுசாக ஒரு சூட்சும சரீரத்தை கிரியேட் பண்ணிக்கிடுறோம். ஒரே சரீரம் தான், காரண சரீரம் தான் எங்களுக்கு பேஸாக இருக்குது, பட் இருந்தாலும் அது இன்னொரு பிறவிக்கு போகும்பொழுது தான் காரண சரீரத்தினுடைய தேவையே ஏற்படுது. அது வரைக்கும் சூட்சும, இப்போ நம்ம இருக்கும்போது ஒரு ஸ்தூல சரீரமும் சூட்சும சரீரம் மட்டும்தான் இருக்குதுன்னு எடுத்துக்கிடணும். காரண சரீரத்தை இப்போ மறந்துடலாம்.